நீங்கள் வந்து ஏன் டிவி தான் ஐயா நல்ல டிவி அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மற்ற எந்த கம்பெனியும் நல்ல டிவி இல்லைன்னு சொல்லுவீங்களா? தாய்க்கு தன் புள்ள நல்லதாக சொல்லுவாங்க, தன் குஞ்சு பொன் குஞ்சு. தூத்துக்குடி மக்களுக்கு ஐ பிளஸ் பொன் குஞ்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் தூத்துக்குடியில் இருக்கிற மக்கள் என்னை கூப்பிட்டு கேட்டங்காட்டி தான் இன்னைக்கு பிரம்மாண்டமா இங்க ஷோரூம் ஓபன் பண்ணிருக்கேன். ஓகே, உங்க மேல ரெண்டு பேரும் கோபமா இருக்காங்க. ஒன்னு வந்து மக்கள், ஓகே, ரெண்டாவது வந்து அதர் டிவி கம்பெனியோட கோவத்தில் இருக்காங்க. என்ன கோவம்னு கேட்டிங்கன்னா, இவர் மட்டும் டிவியோட ரேட்டை சொல்லாமே வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. மற்ற எந்த டிவி வீடியோ போட்டாலும் சரி, அவங்க வந்து டிவியோட ரேட்டை சொல்கிறாங்க. மற்ற கம்பெனியில் டிவி விற்கிறாங்களா, அவங்களுக்கும் இது என்ன டிவியோட ரேட்டை சொல்லாமலே சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி மேலே போகிறாரு, அதுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள் மக்களுக்கு? ரேட்டை சொன்னவனெல்லாம் முடிஞ்சு போயிட்டா. ரேட்டு சொல்லாமல் மக்களுக்கு குவாலிட்டியும் டீலர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு குவாலிட்டியாகவும் கொடுத்துட்டு இருக்கிறாங்காட்டி தான் இன்னைக்கு நம்ம சக்ஸஸ். ஒருத்தன் கோவப்படுறான், ஒருத்தன் வந்து சங்கடப்படுறாங்கிறக்காக நம்ம கிடையாது. என்னுடைய பிராண்ட் 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி, கேரண்டி, கேரண்டிங்கிற ஒரு நம்மளுடைய தாரக மந்திரமே அதுதாங்க. சரி, டிவியில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இடியே விழுந்தாலும் சரி, டிவியை மாற்றி கொடுத்துருவோம். டிவி உடையாமல் இருக்கணும், டிவி உடையாமல் இருக்கணும். இடி விழுந்து இடி விழுந்துட்டும் உள்ள எதுவும் பிள்ளைக்கு தண்ணி போகக்கூடாது. இடி விழுந்தாலும் சரி, நான் மாற்றிக்கிறேன். தூத்துக்குடி மக்களுக்காக இந்த இதை நான் பண்ணித்தரேங்க. சரி, ஓகே. ஏன்னா மழை காலம் வரப்போது இடிலாம் இடிக்க போகுது, அதனால் இடி விழுந்து டிவி ரிப்பேர் பண்ணால் கூட அண்ணன் மாற்றி தருவாப்ல. கண்டிப்பாக அப்படி மாற்றி தரையாத கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், நான் இருக்கேன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண. ரைட், ஓகே. டிவி வாங்கணுங்கிற ஆசை இருந்தால் நேரம் நீங்கள் வர வேண்டிய இடமே ஐ ப்ளஸ் தான். ஏன்னா மற்ற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் வாரண்டி தான் கொடுப்பாங்க, நாங்கள் 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம். துறைமுகம் இருக்கு, இத வந்து முத்துநகர் பிஎல் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தூத்துக்குடியில வந்து ஐ பிளஸ் ஷோரூம் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஷோரூமுக்கு தான் வந்திருக்கும். இந்த ஐ பிளஸ் டிவி வந்து நான் நிறைய வீடியோ போட்டுட்டேன், நிறைய அவேர்னஸ் சொல்லியாச்சு. இந்த டிவியை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ மறுபடியும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், ஐ பிளஸில் நீங்கள் டிவி வாங்கினீங்கன்னா, இது வந்து கோயம்புத்தூர்லேயே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, கோயம்புத்தூரில் ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ இந்த டிவி நீங்கள் நம்பி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, இந்த டிவி வாங்கினவங்களுக்கு 3 வருஷம் கேரண்டி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, எந்த ப்ராப்ளம் ஆனாலும் சரி நீங்கள் வந்து அந்த டிவி வாங்கிட்டு புது டிவியை கொடுத்துருவாங்க. அதுதான் மெயின், இது வேறு எதுவுமே கிடையாது. இங்கே ஸ்மார்ட் டிவி, ஆண்ட்ராய்ட் டிவி, எல்இடி டிவி, எல்லா டிவியும் இருக்குது. ஸோ உள்ளே போய் கடையோட ஓனர்கிட்ட நம்ம பேசிவிட்டு மற்றவங்க சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கம், உங்கள் பேர் என்ன? அகிலன். அகிலன் தூத்துக்குடியில் எங்கே வச்சுருக்கீங்க? தூத்துக்குடியில் நம்ம அரவிந்த் கண் ஆஸ்பத்திரி பக்கத்தில் அந்த ஜெயராஜ் ரோட்டில் இருக்குது. ஓகே, அங்கே இருக்குது. அட்ரஸ், லொக்கேஷன், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருவோம். சரி, இப்போ நீங்கள் டிவி மக்கள் இங்கே வாங்கியிருந்தாங்கன்னா நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. ஸோ இப்போ வாங்குகிற மக்கள் உங்களை நம்பி வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? உங்களுக்கு டிவி வாங்கணுங்கிற ஆசை இருந்தால் நேரம் நீங்கள் வர வேண்டிய இடமே ஐ ப்ளஸ் தான். ஏன்னா மற்ற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் வாரண்டி தான் கொடுப்பாங்க, நாங்கள் 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம். மூணு வருஷம் உங்களுக்கு எல்லா டிவிக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துருவோம். 2 நாளில் உங்களுக்கு டிவி ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, அவ்வளோதான். மற்றபடி இந்த ஆஃபரு டிவி வாங்கினா அது தரும் இது அதெல்லாம் இல்லை. நம்ம எக்ஸ்ட்ரா ஆஃபர்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அதெல்லாம் ஏமாத்து வேலை. நம்ம எதையுமே ஏமாத்துல, டேரெக்டாக உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் உடனே கேட்டுக்கலாம், எல்லாருக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைச்சிடும். உங்களுக்கு அப்படி டிவியை உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியே தந்துடும். ஓகே, அதுக்கு நீங்கள் முழு பொறுப்பு. ஆமாம், அதுக்கு நாங்கள் முழு பொறுப்பு. ஓகே, அப்படி பண்ணி கொடுக்கல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்டுக்கு நான் பொறுப்பு. ஓகேங்களா, ரொம்ப நன்றி. இப்போ இந்த ஐ பிளஸோட ஓனர் வந்து நம்ம வெல்கம். வாங்க மிஸ்டர் ஐ பிளஸ் ஓனர் ஜான் அண்ணே, வாங்க வாங்க. வணக்கம். நம்மளோட பிரெயின் மாஸ்டர் வந்து இன்னைக்கு இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். சென்னையை முடிச்சுட்டு நம்ம வந்து இப்ப தூத்துக்குடியில வந்து நம்மளுடைய ஷோரூம் ஓபனிங்காக வந்திருக்கோம். சரிண்ணா, அதாவது ஒரே கேள்வியை கேட்காதீங்க, வேற மாத்தி மாத்தி கேட்க வரேன். இங்க வாங்க, ஒரே கேள்வியெல்லாம் கேட்கல. மார்க்கெட்டில் வந்து ஏகப்பட்ட டிவி விற்கிறாங்க, நீங்கள் வந்து ஏன் டிவி தான் ஐயா நல்ல டிவி அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மற்ற எந்த கம்பெனியும் நல்ல டிவி இல்லைன்னு சொல்லுவீங்களா? தாய்க்கு தன் புள்ள நல்லதாக சொல்லுவாங்க, தன் குஞ்சு பொன் குஞ்சு. அதுதான் தூத்துக்குடி மக்களுக்கு ஐ பிளஸ் பொன் குஞ்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் தூத்துக்குடியில் இருக்கிற மக்கள் என்னை கூப்பிட்டு கேட்டங்காட்டி தான் இன்னைக்கு பிரம்மாண்டமா இங்க ஷோரூம் ஓபன் பண்ணிருக்கேன். கண்டிப்பா. ஓகே, அது மட்டும் இல்லாமல் மற்ற டிவி விற்கிறவங்கலாம் என்கிட்ட டிவி வாங்கினா நான் வந்து ஃப்ரிட்ஜு தரேன், நான் வந்து வாஷிங் மிஷின் தரேன், ஏர் கூலர் தரேன், அது தரேன், இது தரேன், டப்பா தரேன், எல்லாமே தராங்களே. நீங்க ஒண்ணுமே கொடுக்காம இவ்வளோ சக்சஸா வந்து ஊருக்கு ஒரு பிராஞ்ச் ஓபன் பண்ணி அது என்னன்னு சொல்லிட்டு ஆனா ஒவ்வொரு வீட்லயுமே மிக்ஸி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, அரிசி ஊட்டை இருக்கு, எல்லாமே இருக்குண்ணே. ஒரு டிவியை வந்து 5000 ரூபாய் ஏத்தி 5 பொருள் ஃப்ரீ, 10 பொருள் ஃப்ரீங்கிறாங்க. நம்ம ஷாப்ல நம்ம ஒரு பிராண்டட்,
சோனி சாம்சங் எல்ஜி மாதிரி ஐ ப்ளஸும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாலாவது இடத்துல நல்ல ஒரு நேம் இன்னைக்கு போயிட்டு இருக்குங்கண்ணே. சரி ஓகே, உங்க மேல ரெண்டு பேரும் கோபமா இருக்காங்க. ஒன்னு வந்து மக்கள், ரெண்டாவது வந்து அதர் டிவி கம்பெனியோட கோபத்துல இருக்காங்க. என்ன கோபம்னு கேட்டீங்கன்னா, இவர் மட்டும் டிவியோட ரேட்டை சொல்லாமே வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. மற்ற எந்த டிவி வீடியோ போட்டாலும் சரி, அவங்க வந்து டிவியோட ரேட்டை சொல்றாங்க. மற்ற கம்பெனியில் டிவி விற்கிறாங்களா, அவங்களுக்கும் இது என்ன டிவியோட ரேட்டை சொல்லாமலே சக்சஸ்ஃபுல்லாக எப்படி மேலே போறாரு, அதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க மக்களுக்கு? ரேட்டை சொன்னவனெல்லாம் முடிஞ்சு போயிட்டா. ரேட்டு சொல்லாமல் மக்களுக்கு குவாலிட்டியும் டீலர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு குவாலிட்டியாகவும் கொடுத்துட்டு இருக்கிறாங்காட்டி தான் இன்னைக்கு நம்ம சக்ஸஸ். ஒருத்தன் கோவப்படுறான், ஒருத்தன் வந்து சங்கடப்படுறாங்கிறக்காக நம்ம கிடையாது. என்னுடைய பிராண்ட் 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி, கேரண்டி, கேரண்டிங்கிற ஒரு நம்மளுடைய தாரக மந்திரமே அதுதாங்க. சரி, அதுக்குன்னு வர மக்களுக்கு ரேட் எல்லாம் நல்லா வச்சு பட்டையை தீட்டி அதிகமாக வச்சு வச்சுருக்கீங்க. 50 ஷோரூம் எனக்கு தெரிஞ்ச ஓப்பன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேங்க. இங்கே வரேங்க. ஒரு குறிப்பிட்ட லாபம் இல்லாமல் எந்த தொழிலுமே பண்ண முடியாது. சரி ஓகே, சரிங்களா? நம்மளை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட லாபங்கிறது ஒரு ஷோரூம் கிடையாது. எந்த பிராண்டு நீங்கள் தான் லாபம் இல்லாமல் விற்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து உங்களை கூப்பிட்டு வந்தாலும் நீங்கள் சும்மா வந்துடுவீங்களா? உங்களுக்கு ஒரு ஊதியம் கொடுத்தா தான் வருவீங்க. அந்த மாதிரி தான் மக்கள்கிட்ட அதிகமாக காசு வாங்க மாட்டோம். முடிந்த அளவுக்கு உங்ககிட்ட ஓடாமல் பழைய டிவி இருந்தால் நீங்கள் கொண்டு வாங்க, அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நாங்கள் புது டிவி தரோம், கொடுத்துட்றோம். சரி ஓகே, இந்த ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி சொல்கிறீங்க, அதை கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் பண்ணிடுவேன். ஏன் நான் நிறைய வீடியோ நான் பண்ணலை. அதாவது ஒரு டிவி வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க, அந்த டிவி கீழே போட்டு உடைச்சிட்டாங்க, அதுக்கு கேரண்டி இருக்கா? கீழே போட்டு உடையுங்க, நீங்கள் தூக்கி கூட வீசுங்க. உங்கள் பொருள், உங்கள் காசு. நீங்கள் டிவி வாங்கிட்டு போயிட்டா உடைச்சா வந்து நீங்கள் தான் பொறுப்பு. தூத்துக்குடி மக்களுக்காக இந்த இதை பண்ணி தரேன். மழை காலம் வர போது இடிலாம் இடிக்க போது, அதனால இடி உளுந்து டிவி ரிப்பேர் பண்ணா கூட அண்ணன் மாத்தி தருவாப்ல. கண்டிப்பா அப்படி மாத்தி தரையா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண. ரைட் ஓகே. இப்போ இவங்கள்ட்ட ஸ்டார்டிங் ரேட் மட்டும் சொல்லுங்க, எந்த ரேட்லேருந்து டிவி விற்கிறீங்க? டிவி வந்து 8000 ரூபாலேருந்து நம்மகிட்ட இருக்குங்க. 32 இன்ச், 24 இன்ச், 6500 ரூபாலேருந்து எங்ககிட்ட இருக்கு. இது எல்லா டிவிக்கும் 3 வருஷம் கேரண்டி இருக்கு. எல்லா டிவிக்குமே 3 வருஷம் கேரண்டி இருக்கு. சரி ஓகே, உங்கள் டிவியை பற்றி மக்கள்கிட்ட சொல்லுங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். 24 இன்ச்சிலேருந்து 86 இன்ச் வரைக்கும் நம்ம டிவி பார்க்க போகிறோம். 32 இன்ச் டிவி 10000 ரூபாய்க்கு எங்கள் ஸ்டோரில் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்குறோம். தூத்துக்குடி மக்களுக்காக 7999 ரூபாய்க்கு எங்களுடைய ஓப்பனிங் ப்ரைஸ் நாங்கள் கொடுக்க போகிறோம். இது வந்து 32 இன்ச் ஃபுல் HD டிவி. திரும்பவும் சொல்கிற ஃபுல் HD டிவி, 3 இயர்ஸ் கேரண்டிக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப்ஓஎஸ்னு சொல்லுவாங்க. இந்த வெப்ஓஎஸ்னா என்ன? எல்ஜியோடைய சாஃப்ட்வேர். ஓகேங்களா? இதில் இருக்கிற அத்தனைமே வந்து எல்ஜியோடைய சாஃப்ட்வேர். 3 இயர்ஸ் இதுக்கு வாரண்டி இருக்குது. இங்கே பாருங்கள், இது இதில் என்னென்னலாம் உங்களுக்கு இருக்குது, மாடல் நம்பர், இது என்னென்னலாம் இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறோம். டோட்டல் 4K, 100% 4K டிவி. நிறைய பேர் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் கண்ணாடி போட்டு பார்த்தா 3D எல்லாம் தெரியாது, சரிங்களா? ஒரிஜினல் கம்பெனியோட ப்ராடக்ட் மட்டும் தான் எங்ககிட்ட தெரியும், சரிங்களா? அடுத்தது பாருங்கள், 43 ஃபுல் 4K, 2GB ரேம், 16GB ரோம், 2000 சாங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக வந்து இதில் இன்பில்ட்டாக இருக்குது. ஆட்டோ அப்டேஷன். ஒரு பிராண்டட் டிவி எடுத்தீங்கன்னா, இந்த டிவி நீங்கள் பார்த்தீங்கன்னா 38000 வரும். எங்கள் ஷோரூமுக்கு வாங்க, சூப்பர் விலைக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் தரோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, மிக பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய டிவி பார்க்க போகிறோம். இந்த டிவி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், 86 இன்ச் டிவி. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய டிவி பாருங்கள். இந்த ஒரு மிகப்பெரிய திரை மாதிரி இருக்குது. இந்த டிவியோட விலை 3 லட்சம் ரூபா வரும். நீங்கள் ஷோரூமில் போய் வாங்குங்க. ஒரிஜினல் வெப்ஓஎஸ் ஆன் பண்ணா என்னுடைய பேர் இங்கே வரும், ஐ ப்ளஸ்ன்னு சொல்லி. அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஒரிஜினல் நீங்க வந்து கம்பெனியில வாங்கினா மட்டும்தான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அவங்கவுங்க பிராண்ட்ல போட்டு தருவாங்க. இது வரைக்குமே யாருமே வெப்ஓஎஸ்ல அவங்கவுங்க பேர் போட்டதில்ல, ஐ ப்ளஸ்ல மட்டும்தான் ஆன் பண்ணுனா ஐ ப்ளஸ்ன்னு வரும். இந்த மாதிரி டிவி எல்லாம் குவாலிட்டியான டிவி. 3 வருஷத்துக்கு இவ்வளோ பெரிய டிவிக்கும் நீங்க 3 வருஷம் கேரண்டி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக 3 வருஷம் தூத்துக்குடி மக்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். எதுக்காக தூத்துக்குடி நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, நல்ல ஒரு குவாலிட்டியான டிவி வாங்கணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க. அதனால் ஐ ப்ளஸ் ஷோரூமே 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தூத்துக்குடி மக்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட இருக்கிற எந்தெந்த டிவி ஓடாமல் இருந்தாலும் அதை நல்ல விலைக்கு வந்து நம்ம வந்து பைபாக் எடுத்துக்கிறோம்.
அவ்வளோதான், வேற ஒன்றும் வேற ஒன்றுமே இல்லை. குவாலிட்டி உங்கள்கிட்ட டிவி வாங்கினா குவாலிட்டியாக இருக்குன்றீங்க, அப்படியே எதுவும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா மூணு வருஷத்துக்கு கேரண்டிங்க. ரெண்டே நாளில் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவோம். எந்த பிராண்டு வேணாலும் நீங்கள் எந்த ஷோரூமுக்கு வேணால் போங்க, யாருமே கொடுக்க மாட்டாங்க. எங்களை பொறுத்தளவுக்கு நாங்களே ஓன் அசம்பிளிங் பண்ணி கோயம்புத்தூர்லேருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக போய் நாலு கடை அஞ்சு கடை அந்தந்த ஊருக்காரங்களே வச்சு நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஐ ப்ளஸோட தூத்துக்குடி ஷோரூம் இது. ஓகே, இப்போ வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்குது, உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள். நீங்கள் வந்து ஃபேக்ட்ரியோட ஓனரு, நான் இந்த சேனலோட ஓனர். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு ஊர் ஊராக நீங்கள் வந்து ஒரு ஃபேக்ட்ரி இதுக்கு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. சென்னை, தூத்துக்குடி, மதுரை, சேலம், ஈரோடு எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணிட்டீங்க. எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த டிவி வந்து பெஸ்ட்டான டிவிங்க, தமிழ்நாட்டிலே பெஸ்ட்டான டிவிங்க. நீங்கள் தாராளமாக வாங்கலாம் சொல்லிட்டு நானும் உத்தரவாதம் கொடுத்துருக்கேன், நீங்களும் வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்கீங்க. எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்ம எல்லா மாவட்டத்தையும் கவர் பண்ணிட்டோம், ஓகேங்களா? ஸோ அதனால் மக்களை இனிமேல் நீங்கள் ஏமாற்றாமல் நடந்துக்கணும். அது நான் வந்து நம்ம எப்போவுமே மக்களை ஏமாத்தினதில்லை, டீலரை ஏமாத்தினதில்லை. நிறைய டீலருக்கு வந்து போலியான டிவி இன்றைக்கி வந்து தூத்துக்குடியில் விற்றுட்டுருக்குறாங்க. சோனி, சாம்சங், ஸ்டிக்கர் போட்டு அந்த ஒரே ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும்தான் நாங்கள் வந்து ஐ ப்ளஸ் டிவி எங்கள் ஓன் பிராண்ட் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுக்குறீங்க. ஆமாம், சரி. இப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க, கண்டிப்பாக அடுத்து வந்து வெளி ஸ்டேட்டில் ஓப்பன் பண்ணுற மாதிரி கேட்டுக்கிறேன். ஆமாம், நம்ம வந்து அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் அடுத்த மாதம் நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். வேற லெவலில் ஓப்பன் பண்ண போகிறோம் பார்த்தேன். அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் நிற்காமல் பெங்களூரு, கேரளா அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கணும். நார்த் கண்டிப்பாக போயிட்டு மார்க்கெட் அடுத்து நொறுக்கணும்னு கேட்டுக்கிறேன். மக்களுக்கு சப்போர்ட்டாகவும் நல்ல டீலர்களுக்கு சப்போர்ட்டாகவும் நாங்கள் எப்போவுமே இருப்போம். தூத்துக்குடியிலே உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டீலர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வேணும்னாலும் சரி, நீங்கள் டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஒரு டிவினா சரி நாங்கள் வந்து கண்டிப்பாக கொடுப்போம். மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு என்றைக்குமே இருக்குது. உங்களுக்கு டீலர் ஆகணும், டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்களோட சேனலை காண்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிண்ணா, அடுத்து இனிமேல் வேறு கம்பெனியில் யாராச்சும் வந்து ஒரு டிவி வீடியோ போட்டு மக்களை ஏமாத்துகிற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி, தெரிக்க விடுற மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில், மிகப்பெரிய வீடியோவில் உங்களை வந்து மறுபடியும் நம்ம வந்து சந்திப்போம். கண்டிப்பாக மக்களுக்கு வந்து நான் வந்து சொல்லிக்கிற ஒரே விஷயம் தான், 500-1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு டிவி வாங்காதீங்க. ஒரு டிவியோட கம்பெனி பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. போலியை நம்பி தூத்துக்குடி மக்கள் ஒவ்வொரு நாளும் ஏமாறக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டிலையுமே ஐ ப்ளஸ் டிவி மட்டும்தான் இருக்குன்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே, ரொம்ப நன்றிண்ணே. நன்றி.